இது காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான். இப்போ நான் ஒரு 10 லேக்ஸுக்கு லோன் எடுத்து வாங்கியிருக்கேன், இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றதை பண்ணுறதா, இல்லைனா பேரலாக ஒரு 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எடுத்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதா, எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 20 லேக்ஸ் 20 இயர்ஸ்க்கு 10% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு நீங்கள் 19,300 இஎம்ஐ அப்படின்றத பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2K இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ, அந்த 2K நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 14% நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் கூட நமக்கு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 27 லேக்ஸ்ன்றது நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றதை பண்ணாமல் அந்த 2K நீங்கள் இஎம்ஐ கூட சேர்த்து பர் மந்த்துக்கு 21,300 நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா 17 இயர்ஸ்ல நீங்கள் லோன் அப்படின்றத க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. இதுவே நீங்கள் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றதை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கையில் 27 லேக் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஒரு 5K இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் 65 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கும். அதனால் நீங்கள் யாராவது லோன்ன்றது எடுத்திருந்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. ஜஸ்ட் உங்களோட இஎம்ஐல ஒரு 10% அமௌண்ட் எடுத்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து லோனை க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும்.